வணக்கம். கோவிட் அச்சுறுத்தலினால் மலேசியாவில் கடந்த 2 ஆண்டுகளாக தைப்பூச திருவிழா ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அடுத்த ஆண்டு தைப்பூச திருவிழா ரத ஊர்வலம் ரத்து செய்யப்படலாம் என்ற அச்சம் நாட்டு மக்களுக்கு எழுந்துள்ளது. தைப்பூச பற்றிய ஒரு சில தவறான வதந்திகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் தைப்பூச கொண்டாட்டத்திற்கு ரத ஊர்வலம் மற்றும் காவடிகளுக்கு அனுமதி அளிக்கும்படி 10 காஜா நாடாளுமன்ற உறுப்பினரான வி சிவகுமார் அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தைப்பூசத்திற்கான எஸ்ஓபி குறித்து இறுதி முடிவு எடுப்பதற்கு இன்னும் 2 கூட்டங்கள் நடைபெறுவதால் அக்கூட்டத்தில் ரத ஊர்வலம் மற்றும் காவடிகள் செல்வதற்கு அனுமதிக்கப்படும் வகையில் முடிவு எடுக்க வேண்டும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றன. இன்று தொடங்கி டிசம்பர் 12ஆம் தேதி வரை KLCCயில் நடைபெறும் மலேசியா குடும்ப உணர்வுக்கான 100வது நாள் கொண்டாட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் திரளாக கலந்து கொள்ளும்படி இன்று கூட தாம் குறுந்தகவல் செய்தியை பெற்றதையும் சிவகுமார் சுட்டிக்காட்டினார். இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் MKN தேசிய பாதுகாப்பு மன்றம் சுகாதார அமைச்சு அனுமதிக்கும் போது தைப்பூச கொண்டாட்டத்திற்கான ரத ஊர்வலம் மற்றும் காவடி எடுப்பது போன்றவற்றிற்கு அனுமதி வழங்க மறுப்பது எந்த வகையில் நியாயம் என சிவகுமார் கேள்வி எழுப்பினார். அடுத்த ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தைப்பூச கொண்டாட்டத்திற்கான எஸ்ஓபி அனுமதிக்காக காத்திருக்கிறது. அந்த எஸ்ஓபி இன்னமும் இறுதி வடிவம் காணப்படவில்லை என தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் தொற்று பரவக்கூடும் என்ற அச்சத்தினால் உத்தேச எஸ்ஓபியில் தைப்பூச ரத ஊர்வலத்திற்கு அனுமதிக்கப்படாது என ஒற்றுமைத்துறை அமைச்சர் நேற்று கூறியிருந்ததை பொதுமக்கள் கடும் கண்டனத்தை சமூக வலைத்தளங்களில் கூறி வருகின்றனர். தமது கணவர் தமிழகத்தில் நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் நிலையில் அவரை சென்று பார்க்க முடியாமல் கைக்குழந்தையுடன் நஜிமா என்ற பெண் தவித்து வருகிறார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த நஜிமா சிவப்பு அடையாள கார்டு கொண்ட மலேசியரை திருமணம் செய்து கொண்டார். 2 ஆண்டு காலமாக மலேசியாவில் அவர் இருந்து வருகிறார். தமிழகத்தில் இருக்கும் கணவரை சென்று பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்காததால் நஜிமா பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளார். மலேசியாவில் பிறந்த தனது குழந்தைக்கு தற்காலிக கடப்பிதழ் கோரி மனு செய்வதற்கு டிசம்பர் 2ஆம் தேதி கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்திற்கு சென்றதாகவும், ஆனால் தூதரகம் கருணை காட்ட தவறியதோடு மனம் புண்படும்படி தூதரக பணியாளர் பேசிய வார்த்தையால் மனமுடைந்து இந்த விவகாரம் குறித்து செந்தூல் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளதாக நஜிமா தெரிவித்தார். தாம் 5 முறை இந்திய தூதரகத்திற்கு சென்று முறையிட்டதாகவும் தமக்கு நியாயமான பதில் கிடைக்கவில்லை என நஜிமா வேதனையோடு தெரிவித்தார். கம்போங் நங்கா கட்டுமான பகுதியில் காணப்பட்ட 2 மலைப்பாம்புகளை புல்டோசர் உதவியோடு பொது தற்காப்பு படையினர் அப்புறப்படுத்தினர். 5.79 மீட்டர் நீளமும் 250 கிலோ எடையுள்ள மலைப்பாம்பு நேற்று மதியம் 1:55 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மலைப்பாம்பு காணப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே 100 கிலோ எடையுள்ள 2வது மலைப்பாம்பு அன்று மாலை 3:15 அளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. கட்டுமான பகுதியில் புல்டோசரை பயன்படுத்தி ஊழியர் ஒருவர் குழி தோண்டி கொண்டிருந்தபோது அந்த 2 மலைப்பாம்புகளையும் கண்டுள்ளார். அதன் பின்னர் பொது தற்காப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பின்னர் அவர்களின் உதவியோடு அந்த 2 மலைப்பாம்புகளையும் பிடித்து புல்டோசர் உதவியோடு அந்த பாம்புகளை பொது தற்காப்பு படையின் லோரியில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அந்த 2 மலைப்பாம்புகளும் மிருக காட்சி சாலையில் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நாட்டில் மதுபான விற்பனைக்காக உரிமத்தை வெளியிடும் முடிவை மீட்டுக்கொள்ளும் உத்தேசம் தற்போதைக்கு அரசாங்கத்திற்கு இல்லை என நிதியமைச்சர் சப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அதேவேளை அந்த உரிமத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டியதில்லை என்று வெளியிட்ட தகவலையும் அவர் மறுத்தார். வர்த்தக தலங்களில் மதுபானத்தை விற்பதற்கு உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் என 1976ஆம் ஆண்டு கலால் வரி சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உத்தரவு இன்று வரை நடப்பில் இருக்கிறது. அதன் அமலாக்கம் அல்லது அந்த உத்தரவு இன்று வரை நடப்பில் இருக்கிறது. அதன் அமலாக்கம் அல்லது அந்த உத்தரவை மீட்டுக்கொள்வது போன்ற முடிவை எடுக்கும் முழு அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமே உண்டு என அவர் கூறினார். நாட்டில் தடுப்பூசி போடாதவர்கள் மத்தியில் கோவிட் தொற்றால் 20 மடங்கு மரணம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோர் இஷாம் அப்துல்லா கூறியிருக்கின்றார். இவ்வேளையில் நாட்டில் பெரும்பான்மை மக்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதை அடுத்து
அந்த உயிர்கொல்லி வைரஸால் உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். 100 நாட்களில் அமைச்சரவையின் முழு அடைவு நிலை 90% எட்டியிருப்பதாக பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்தார். தலைநகர் KLCC கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 100 நாள் மலேசியா குடும்ப லட்சியம் தொடர்பான நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அமைச்சரவையின் சில அடைவு நிலையை ஆய்வின் அடிப்படையில் மதிப்பிட முடியாது, எனவே தங்களின் அடைவு நிலையால் பெருமை கொள்ளாமல் தொடர்ந்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதில் கவனம் செலுத்தும்படி பிரதமர் இஸ்மாயில் அமைச்சர்களை கேட்டுக்கொண்டார். நேற்று முதல் KLCC-யில் அமைச்சர்களின் சாதனைகளையும் சேவைகளையும் உள்ளடக்கிய 4 நாள் கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. 100 நாட்களில் அமைச்சரவையின் முழு அடைவு நிலை 90% எட்டியிருப்பதாக பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்தார். தலைநகர் KLCC கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 100 நாள் மலேசியா குடும்ப லட்சியம் தொடர்பான நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அமைச்சரவையின் சில அடைவு நிலையை ஆய்வின் அடிப்படையில் மதிப்பிட முடியாது, எனவே தங்களின் அடைவு நிலையால் பெருமை கொள்ளாமல் தொடர்ந்து மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதில் கவனம் செலுத்தும்படி பிரதமர் இஸ்மாயில் அமைச்சர்களை கேட்டுக்கொண்டார். நேற்று முதல் KLCC-யில் அமைச்சர்களின் சாதனைகளையும் சேவைகளையும் உள்ளடக்கிய 4 நாள் கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. தைப்பூச ரத ஊர்வலம் தொடர்பில் 24 மணி நேரத்திற்கும் குறைவான காலகட்டத்தில் இரு மாறுபட்ட கூற்றுகளை வெளியிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒற்றுமை அமைச்சர் அலிமா சாடிக் அதன் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டுமென பாகான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவானிங் கேட்டுக்கொண்டார். ஜாலான் சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இடிபாடுகள் அகற்றப்படாததால் அவ்வழி சாலை இன்னமும் போக்குவரத்திற்கு மூடப்பட்டுள்ளதாக பேரா மந்திரி பசா சரணி முகமது தெரிவித்தார். அந்த சாலையை மீண்டும் திறப்பதற்கு பொது பணித்துறையின் மலைப்பகுதி நிபுணர்களின் அங்கீகாரம் தேவை என அவர் கூறினார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் பழுது பார்க்கும் பணி இன்னமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழுது பார்க்கும் பணி முடிவற்ற பின் பொது பணித்துறையின் மலைப்பகுதி பிரிவு தொழில்நுட்ப ஆலோசனையை தெரிவிக்கும் போக்குவரத்திற்கு அந்த சாலை பாதுகாப்பானது என அவர்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே மீண்டும் போக்குவரத்திற்கு திறக்கப்படும் என தஞ்சோங் தோலாங்கில் செய்தியாளர்களிடம் சரணி முகமது கூறினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.